காட்டணும் அப்படிங்கறதுனால எல்லாருமே சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க சார். ஆனா வந்து இந்த சில சுய உதவி குழுலாம் இல்ல, அதெல்லாம் பெண்கள் நல்லாவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த பெண்கள் சுய உதவி குழு பத்தி நல்லாவே முன்னோடியா தான் போயிட்டு இருக்குது. ஃபெயிலியர் ஆகலது இல்லையா? அதான் நீங்கள் அந்த விஷயத்தில் பார்த்தா வந்து மக்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு தானே சொல்ல முடியும் இல்லையா? நீங்கள்லாம் ஒற்றுமையாக தான் அந்த செய்கிறீங்க. பட் அதை மாதிரி ஈகோ வந்தாலும் அந்த இதில் எப்படி மேக்கப் பண்ணுவீங்க? பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம், அதில் எப்படி வந்தால் அதை மேக்கப் பண்ணுவீங்க? அப்படி பிரச்சனை வந்தால் எங்களுக்குள்ளாரையே முடிச்சுக்குவோங்க சார். வெளியே கொண்டு போக மாட்டோம், வெளியே போகாதுங்க சார். ஏதாவதுன்னா நேரடியாக சொல்லிடுங்க, நம்மக்குள்ளாரையும் முடிச்சுக்கணும் சார். நம்மக்குள்ளாரையே பிரச்சனை வந்துட்டா அப்புறம் எப்படிங்க சார் சேலாகும்? மக்கள் மத்தியத்தில் நல்ல பேர் வரும், அதனால என்னைக்கும் அது வராத அளவு பார்த்து வராதுங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு குழுவாக பிரிச்சுட்டீங்க. இந்த குழுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர், தட்டை பயிர், உளுந்து இதெல்லாம் விற்கிற ஒரு குழு. இன்னொரு குழு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆடு மாடு கேட்டாங்க சார். நாங்கள் அதை தனியாக நாங்கள் செய்கிறோன் இருக்காங்க சார். தனித்தனியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறுவனமாக நீங்கள் எல்லாமே சிதம்பரேஸ்வரர் உழவு உற்பத்தியான நிறுவனமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேமும் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு பிராண்டாகவும் கிடைக்கும். கூட்டாக செய்யும்போது நிறைய உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஆமாங்க சார். மார்க்கெட்டிங் சேனல் கிடைக்கும். ஏன்னா இப்போ தனியாக நீங்கள் அப்ரோச் பண்ணால் யாரும் அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க சார். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறையா சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா? ஆமாம் சார். கம்பெனி ஆயிடுச்சுனாவே அது ஒரு பெருமையாக தான் சார் பெருமையாக நினைக்கிறாங்க சார். பரவாயில்ல. அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிலக்கடலை அது மாதிரி பண்ணலான்னுக்குறேன் அப்படின்னு நல்ல ஐடியாமா, நல்லா சொல்லியிருக்கிறாங்க சார். அது விஷயம், ஏன்னா நம்ம வந்து இந்த உழவர் உற்பத்தியாக கூலி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அங்கே இருக்காங்க சார். ஏன்னா வந்து இந்த நாட்டு செக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம வாங்கி கொடுத்து அங்கேருந்து நம்ம ஆட்டி எடுத்து ஒரிஜினல் நாட்டு செக்காகவே நம்ம கொடுத்துடலாம். அப்படிதான் சார். விவசாயிகளுக்கும் அது நல்லதாக இருக்கும். இன்னொரு பார்த்து கன்சியூமர் நம்மகிட்ட வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து தரமானதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா? இப்போ கடையில் விற்கிறாங்க கடலாம் என்ன அப்படின்னா பேக் பண்ணி விற்கிறான். நாம வைக்கும்போது எப்படி வைக்கிறோம்? நாம வந்து நம்ம இப்ப ஒரு பாட்டில் இது பண்ணி நம்ம நேராகவே டவுட்னா கூட வந்து பாருங்க எங்களுடைய இது வந்து இங்கதான் இருக்குது அப்படி நம்ம வந்து கான்பிடண்டா சொல்ல முடியும் இல்லையா? அதாவது இப்ப கேட்டிருக்கோங்க சார், ஒரு டன்னா வாங்கிட்டா விலை கம்மின்னு சொல்லி இருக்கிறாங்க சார். பருப்பே. ஆமாங்க சார். எல்லா குழு எல்லாமே சேர்ந்து உற்பத்தியாளர் குழு பூரா கம்பெனியும் சேர்ந்து ஆறு உற்பத்தியாளர் ஒரு டன்னா எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க சார். அப்படி வரக்குள்ள நமக்கு விலை கம்மியாவும் கிடைக்கல சார். அது மாதிரிதான் சார் இப்ப ஜெயக்குமார் சார் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க சார். அதிகமா வாங்கி பண்ண தேங்காயும் இந்த மூணு எண்ணெயுமே நாமளே ஓன் ப்ராடக்ட்டாவே விற்கலான்ற. ஆமாங்க சார். இல்லைங்களா உங்களால் முடியும். ஆமாங்க சார். ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட இந்த நியர்பை ஏரியாவில் இருக்குது இல்லையா? நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாங்கம்மா. சரிங்க சார். சரிங்கம்மா, உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க சார். வணக்கம்.